இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் லாலிபாப் சிக்கன் சூப் அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ஓரியோ மில்க் ஷேக் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சேஃபாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சண்டே லன்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சண்டே லன்ச் சீரீஸ் இருக்குது இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் இது ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் ஊற வச்சிடலாம் இதில் வந்து நான் ஒன் அண்ட் ஹாஃப் கப் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸ் எப்போயுமே கொஞ்சம் ப்ரௌனாக பழைய பிரியாணி ரைஸாக இருந்துச்சுன்னா நல்ல நீள நீளமாக ஒட்டாமல் நமக்கு சூப்பராக பிரியாணியோ இல்லை ஃப்ரைட் ரைஸோ வரும் ஒரு கப்புக்கு ஒன்னை ஹால் கப் தண்ணி நான் எடுத்துக்கிறேன் இந்த பிரியாணி ரைஸை நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறோம் இதை இப்போது இந்த பிரியாணி ரைஸை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் நமக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக ஒட்டாமல் வர்றதுக்காக நெக்ஸ்ட்டு சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்காக ஒரு பத்து பீஸ் அளவு லாலிபாப் பீசஸ் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க ஸோ அந்த பீஸ் வந்து நம்ம இப்போது மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் மேரினேஷனுக்கு வந்து லைட்டாக நம்ம கோட்டிங் இருந்தால் போதும் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உப்பு இது எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம் இதை வந்து நம்ம டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாலிபாப் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் சூப் இது ரெண்டுத்துக்கும் தேவையான சிக்கனை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இங்கே நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அவ்வளோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் தண்ணி ஜாஸ்தியேனா வந்து நம்ம சூப்புக்கு வந்து தான் தண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக சால்வ் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் இப்போது வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் இங்கே வந்து நான் கேரட் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி கேரட் எடுத்திருக்கேன் மிச்சம் இருக்க கேரட் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சூப்புக்கு சேர்க்க போகிறோம் ஸோ நல்ல குட்டி குட்டி பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீன்ஸ் எடுத்துக்கலாம் அதையும் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக இருந்தால் அவ்வளோ இருக்காது இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறனால நம்ம எக்கும் சேர்க்க போகிறோம் சிக்கனும் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த அளவு வெஜிடபிள்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சில பேர் நீள நீளமாக தின் தின் ஸ்லைசஸாக போடுவாங்க அப்படியும் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும் இல்லையா அதனால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் கேப்சிகமில் நிறைய வெரைட்டி நிறைய கலர்ஸில் கேப்சிகம் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த கேப்சிகம் கிடச்சா கூட நீங்கள் போடலாம் ரெட் எல்லோ கேப்சிகம்லாம் இருக்குது ஸோ அது போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இங்கே க்ரீன் கேப்சிகம் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கால்வாசி ஒரு பெரிய கேப்சிகமில் கால்வாசி வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு போடலாம் பூண்டு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு பெரிய பல் அப்படிங்கிறனால ஒரே ஒரு பல்லு பூண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படி உங்களுக்கு சின்ன பூண்டு தான் இருக்குதுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது எல்லாமே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் லாலிபாப்புக்கு தேவையானது கட் பண்ணிடலாம் சிக்கன் லாலிபாப்புக்கும் வந்து நம்ம பூண்டு கட் பண்ணணும் பூண்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பெரிய பூண்டு அப்படிங்குறனால ஒரு ஆறு பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஆறு பல்லு பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சின்ன பூண்டுனால் வந்து ஒரு பன்னெண்டு பல்ல அளவு பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ண போகிறோம் இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண போகிறோம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம் லாலிபாப்க்கு ரொம்ப மேஜராக தேவைப்படுறது வந்து பூண்டும் வெங்காயமும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது தவிர வந்து உங்ககிட்ட கேப்சிகம் இருந்தால் நீங்கள் வந்து கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கேப்சிகம் பெரிய கேப்சிகமில் ஒரு கால் கேப்சிகம் அளவு வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ வந்து சிக்கன் லாலிபாப்க்கு சாப்பிங் வந்து தான் முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நம்ம சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணிடலாம் சூப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த கேரட் இருக்கு இல்லையா நம்ம மீதோ இருந்த கேரட் ஃப்ரைட் ரைஸ்க்கு மீதம் இருந்த கேரட் அந்த கேரட் மட்டும் வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன் கூட பார்த்திங்கன்னா பீன்ஸும் பூண்டும் வந்து ஒரு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரைட் ரைஸ்க்கும் சூப்பராக நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி நான் ப்ரெஷர் குக் பண்ணேன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு இறக்கிட்டேன் சிம்மில் போதே உங்களுக்கு வந்து நல்லா அந்த பிரியாணி ரைஸோட ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல் வந்துச்சுனாலே குக் ஆகிடுச்சின்னா அர்த்தம் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்புறம் ரைஸை வந்து நம்ம ப்ரெஷர் இறங்கின உடனே வந்து ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ இல்லை பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படி செய்யலைன்னா ரைஸ் வந்து அப்படியே கொலைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து கரண்டி விட்டோம் நம்ம கலர கிளறக்கூடாது இப்போ வந்து அப்படியே ஒரு ஸ்பூனில் வந்து வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது நல்ல நீளமாகவும் இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கனும் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஒரு பாதி அளவு சிக்கனை வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்க சிக்கன் வந்து சிக்கன் அந்த தண்ணியோடு வந்து நம்ம சூப்புக்கு வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற சிக்கனில் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவு சிக்கன் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம சூப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்புக்கு வந்து நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆலிவ் ஆயிலை பொறுத்தளவு எண்ணெய் வந்து நமக்கு சூடாகக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் பூண்டு அதாவது கேரட் பீன்ஸ் அப்புறம் வந்து பூண்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வந்து ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன் அந்த சிக்கனோட ப்ராத் அதாவது அந்த சிக்கனோட சூப் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு பக்கம் கொதிக்க வச்சிடலாம் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நல்ல ஒரு அகலமான ஒரு கடாயாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா முட்டை பொ முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ ஒரு ஆம்லெட் போட்டிருக்கேன் பெப்பர் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம பொடி மாஸ் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் முட்டை பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டிங்கன்னா இந்த ஒரு மாதிரி முட்டையில் இருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா பெப்பர் கொஞ்சம் தூக்கில் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் பூண்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்காது ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கி இருந்தால் போதும் அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சுற்றி பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க காய் வந்து இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம சிக்கனும் எக்கும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து இங்கே பிளாக் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம் உங்கள் கிட்டே ஒயிட் பெப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெப்பர் போட்டு ஒரு ரெண்டு வதக்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாத்துக்கும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் ரைஸ்க்கு உப்பு தேவையில்லை வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும் அங்கங்கே கொஞ்சம் கட்டி சேர்ந்துருந்தா கூட கையிலே லைட்டாக உதுத்து விட்டிங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து கடாயை வந்து லோ சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம் இதை வந்து நல்லா கொஞ்சம் அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உதிரி உதிரியாக செம்மையாக நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி அட் சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து சூப்பில் எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சோயாசாஸ் ஊற்றிக்கோங்க அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து லைட்டாக பெப்பர் தூவி இறக்கிக்கலாம் நெக்ஸ்ட் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதை வந்து சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும் சிக்கன் ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டென் பீஸ் லாலிபாப் பீஸஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பீஸ் வந்து ரொம்ப நல்லா போடலாம் அவங்க கட் பண்ணி கொடுக்கல ஸோ இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா கார்லிக் வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறோம் இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ட்ரை கிரேவியாக இருக்க போகுது அதனால நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸியாக வேணும்னா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சாஸஸ் எல்லாமே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு காரமாக வேணும் இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னா சில்லி சாஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு காரம் வேண்டாம் அப்படிங்கிறனால நான் வந்து சில்லி சாஸ் சேர்க்கலை ஸோ உங்களுக்கு வந்து இது நல்லா ட்ரை கிரேவியாக இருக்கனால நான் அப்படியே சிக்கனை வந்து போட்டு பரட்டி எடுக்க போகிறேன் உங்களுக்கு இன்னுமே சாஸியாக வேணும்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கான்போ கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் கலக்கி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா சாஸியாக வரும் ஸோ அது கூட வந்து நீங்கள் அப்படியே சிக்கனை போட்டு பெரட்டி எடுத்துடலாம் இங்கே வந்து நம்ம சிக்கனை இந்த சாஸ் கூட நல்லா வந்து பெரட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்ம டெசர்ட்கு ஓரியோ மில்க் ஷேக் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஷேக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் திக்கான பால் இந்த பால் பா இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் ஸோ டூ ஃபிஃப்டி எம்எல் மில்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு ஓரியோ பிஸ்கெட் ஒரு கப் ஐஸ்கிரீம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு சாக்லேட் சிராப் கூடவே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் நான் சேர்த்துக்கிறேன் ஏன் ஐஸ்கிரீம்னால் அப்போ தான் நமக்கு வந்து திக்காக அந்த ஷேக் கன்சிஸ்டன்சியில் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்தா தான் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம மிக்சியில் நல்லா பிளைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் எல்லாமே வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால ஒரே ஒரு சுற்று சுத்தினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த டம்ளரை வந்து கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மில்க் ஷேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் லாலிபாப் அப்புறம் ஓரியோ மில்க் ஷேக் சிக்கன் சூப் இது எல்லாமே இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கருணியா டே பை பை சி யூ டேக் கேர் இந்த சீரிஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சான்னில் சுப்ஸ்கரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்